ஹே காய்ஸ் வெல்கம் டு எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல வந்து நிறைய பிடிஎஃப் ரீடர்ஸ் ஆப் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் உங்களுக்கே நிறைய தெரியும் அடோப் ரீடர் அந்த மாதிரி நிறைய பிடிஎஃப் ஆப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரியான ஒரு பிடிஎஃப் ரீடர் ஆப்பை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா மேலே ஐ கார்டில் வந்து நம்ம பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் ஸோ ஆப் டெவலப்மெண்ட் டூட்டோரியல்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிகாஸ் அதில் இருக்கிற பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் நான் சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஆண்ட்ராய்ட்ஸோட ஓபன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எப்போயும் போல் கிரியேட்டர் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு எம்டி ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணிக்கங்க இதுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் ரீடர்னு வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க சரி ஓகே இப்போ வந்து கிரேடன் எல்லாமே பில்ட் ஆகிருச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ முதல்ல வந்து ஆக்டிவிட்டி மெயின்குள்ளே வந்துடுங்க ஸோ அதாவது நம்மளோட எக்ஸாம்பிள் ஷீட் இங்கே வந்து நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேரண்ட் லேஅவுட்டை வந்து நம்ம லீனியர் லேவுட்டாக மாற்றிக்கலாம் ஸோ இந்த லீனியர் லே அவுட்டுக்குள்ளே நம்ம வந்து ரீசைக்கிளர் வியூ கொடுத்துக்கலாம் ரீசைக்கிளர் வியூ சப்போஸ் யாருக்காச்சும் இது வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபெண்டன்சிஸில் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஸோ நீங்கள் வந்து மேலே இருக்கிற இந்த ஆண்ட்ராய்ட் எக்ஸ் டாட் ரீசைலர் வியூ டாட் விஜிட் டாட் ரீசைலர் வியூனு டைப் பண்ணுங்கள் அதுவே வந்துட்டு எரர் காமிக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஆல்டெண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட் டிபெண்டன்சீஸ்ன்னு கேட்கும் ஸோ இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த டைமில் வந்து நீங்கள் ஆட் டிபென்டென்சிஸ்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இம்ப்ளிமெண்ட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் கொடுக்கலாம் ஸோ வித் வந்து மேட்ச் பேரண்ட் அண்ட் இதுவும் மேட்ச் பேரண்ட் கொடுத்துருங்க இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம ஐடி கொடுக்கணும் ஸோ ஐடி என்னன்னு கொடுத்துக்கலாம் ரீசைக்கிளர் கொடுத்துக்கலாம் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம ஐடி கொடுத்தாச்சு ஓகே இப்போ நம்ம வந்து ரீசைக்கிளர் வியூ வந்து கிரியேட் பண்ணியாச்சு ஸோ அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட எலமெண்ட்ஸ் வந்து வியூ பண்ணுறதுக்காக ஒரு கஸ்டம் எக்ஸாம்பிள் ஷீட் கிரியேட் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸஸ் ஹோல்டரை ரைட் க்ளிக் பண்ணி நியூ கொடுங்க இங்கே வந்து ஆண்ட்ராய்ட் ரிசோர்ஸ் ஃபைல் இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபைல் நேம் கேட்கும் இதில் வந்து நம்ம எலமெண்ட் அண்டர் ஸ்க்ரோல் ஹோல்டர்னு கொடுத்துக்கலாம் அண்ட் வேல்யூஸில் வந்து லே அவுட்னு கொடுத்துக்கலாம் ஸோ ஓகே இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து இது கிரியேட் ஆயிருச்சு அண்ட் இதில் வந்து நம்ம அந்த லே அவுட் வந்து ரன்சைன்லருந்து எடுத்துகிட்டு கார்டு வியூ கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து எனக்கு கார்டு வியூ எதுவுமே காமிக்கல பட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணுங்கள் ஆண்ட்ராய்ட் எக்ஸ் டாட் கார்டு வியூ டாட் விட்ஜெட் டாட் கேப்சி கார்ட் கேபிட்டல் விஐஇடபிள்யூ ஸோ இப்போ கொடுத்துட்டீங்க இப்போ வந்து இதில் இறக்காமிக்குது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல் டெண்டர் கொடுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டிபெண்டன்சிஸ் ஆன் ஆண்ட்ரடக்ஸ் டாட் கார்ட் வியூ அப்படின்னு கேட்டிருக்கோம் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ரீசைக்கிளர் வியூக்கும் வரும் ஸோ இதை கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிபெண்டன்சிஸ் வந்து பில்ட் ஆகிரும் ஸோ சிங்க் ஆகிட்டுருக்குது அண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் போயிடுச்சு ஏன்னா டிபெண்டன்சீஸில் வந்து கார்டு இம்ப்ளூமெண்ட் ஆயிடுச்சு ஓகே இப்போ இந்த ஹைட்டை வந்து நம்ம ரேப் கண்டடாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு அதோட என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா மார்ஜின் டாப்புன் இருக்கும் அது கொடுத்துக்கோங்க அது வந்துட்டு நம்ம ஒரு எயிட் டிபி கொடுத்துக்கலாம் அண்ட் மார்ஜின் எண்டுன்னு இருக்கும் அதுவும் எயிட் டிபின்னு கொடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா கார்டு எலிவேஷன் இருக்கும் கார்டு எலிவேஷன் ஸோ இந்த கார்டு எலிவேஷன் எயிட் டிபி கொடுத்துக்கோங்க இது எல்லாமே ஒரு க ஒரு டிசைன்காக தான் அந்த கார்டு வியூ வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணுறோம் அண்ட் வேறு என்ன அப்படின்னா கார்டோட ரேடியஸ் ஸோ கார்னா ரேடியஸ் இருக்குல்ல இதுவும் எயிட் டிபி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மார்ஜின் இருக்கும் இதுவும் எயிட் டிபி கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு அண்ட் இப்போ இந்த ரீசைக்குலர் வியூ சாரி இப்போ இந்த கார்ட் வியூக்குள்ளே வந்து நம்ம ஒரு லீனியர் லேஅவுட் க்ரியேட் பண்ண போகிறோம் இதோட வித் மேட்ச் பேரண்ட் கொடுத்துக்கோங்க அண்ட் ஹைட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டிபி கொடுத்துக்கோங்க ஓகே அண்ட் இதோட ஓரியன்டேஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிகல் கொடுத்துக்குங்க and padding எயிட் டிபி கொடுத்துக்குங்க இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு இமேஜ் வியூ வந்து நம்ம கொண்டு வரணும் ஸோ இமேஜ் வியூ இதோட வித்து வந்து மேட்ச் parent கொடுத்துக்கோங்க and height வந்து ஒன் dp டிபி கொடுத்துக்கலாம் ஸோ இதுலேயும் அதே மாதிரி மார்ஜின் ஸ்டார்ட் ஷார்ட் ஒரு ஃபைவ் டிபி கொடுத்துக்கலாம் அண்ட் மார்ஜின் டாப்புன்னு இருக்கும் அதுவும் ஒரு ஃபைவ் டிபி கொடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு இமேஜ் சோர்ஸ் ஃபைல் கொடுக்கணும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணும் அப்படி பண்ணிங்கன்னா காப்பி பண்ணி இந்த ட்ராவபிளோட டிராவபில் ஃபோல்டரில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ ஓகேன்னு கொடுத்து அதுக்கு வந்து பிடிஎஃப் இமேஜுன்னு கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் வந்து வந்துடும் ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாத ட்ரா பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பெரண்ட் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு இமேஜ் தான் அது அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிருங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அப்படின்ட்டுருக்குல்ல இதுக்கு கீழே எஸ்ஆர்சின்னு இருக்கும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ட்ராவபிள் அண்ட் இதில் வந்து பிடிஎஃப் இமேஜ்ன்றிருக்குல்ல ஸோ கொடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் ஐஎம்ஜி அதாவது இமேஜ் பிடிஎஃப்னு வச்சுக்கலாம் ஸோ ஓகே இப்போ வந்து அந்த ஃபைலோட நேம் வேணும் ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபியூ வச்சுக்கலாம் ஸோ மேட்ச் பேரண்ட் அண்ட் இது வந்து ஒரு தேர்ட்டி டிபி கொடுத்துக்கோங்க அண்ட் இதுக்கு ஒரு ஐடி டெக்ஸ்ட் பிடிஎஃப் நேம்னு கொடுத்துக்கலாம் அண்ட் இதுலேயும் மார்ஜின் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் டிபி கொடுத்துக்கலாம் அண்ட் மார்ஜின் எண்ட் வந்து ஃபைவ் டிபி கொடுத்துக்கோங்க இதுக்கு பேடிங்கும் நம்ம கொடுத்துக்கலாம் ஃபைவ் டிபி கொடுத்துக்கோங்க அண்ட் கலர் கொடுக்கணும் டெக்ஸ்ட் கலர் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹேஷ் எஃப்எஃப்எஃப்னு சும்மா கொடுத்துருங்க ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கலர் பாக்ஸ் மாதிரி வரும் இதில் போயிட்டு நம்ம இந்த பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போனா அதுவே அதோடய ஹெக்ஸா கோட் வேல்யூ வந்து இங்கே போட்டுக்கோம் ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வே இல்லை பட் நான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அண்ட் டெக்ஸ்டோட சைஸ் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் எஸ்பி கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எஸ்பி அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்டோட சைஸை நம்ம எஸ்பியில்தான் தான் கொடுப்போம் அண்ட் இது வந்து ஒரு சிங்கிள் லைனில் இருக்கணும்னு போட்டுக்கலாம் ட்ரூ கொடுத்துக்குங்க மார்க் கொடுத்துக்கோங்க ஸோ மார்க்யூ ரிப்பீட் லிமிட் இருக்கும் அதை வந்து மார்க்யூ ஃபார் ஹவர்னு கொடுத்துக்கோங்க அண்ட் ஸ்க்ரோல் ஹரிசாண்டலி இருக்கும் ஓகே இந்த வந்து ட்ரூ கொடுத்துக்குங்க ஸோ அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு போது ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் கொடுப்போம் ஹலோ இஎஸ் ஸ்கொயர்னு கொடுக்குறான் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சாரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஸோ கரெக்டாக வந்துடுச்சு பட் இங்கே வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது ஸோ வந்து நம்ம இந்த டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத ஒன் ஃபிஃப்டி வச்சுக்கலாம் ரொம்ப கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு ஸோ ஒரு ஒன் எயிட்டி வச்சுக்கலாம் ஒன் எயிட்டி ஓகே ஒன் எயிட்டி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ எல்லாமே ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாவா கிளாஸ் இல்லாமல் இன்னொரு புதுசாக ஒரு ஜாவா பேஜ் கிரியேட் பண்ணோம் ஸோ இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்துட்டு ஜாவா கிளாஸ் கொடுத்துக்கங்க அண்ட் இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வியூ ஹோல்டர்னு கொடுத்துக்கோங்க அண்ட் இங்கே எக்ஸ்டெண்ட் ரீசைக்கிளர் வியூ டாட் ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட் வியூ ஆட் Public பப்ளிக் டெக்ஸ்ட் வியூ டிவி நேம்னு கொடுத்துக்கலாம் பப்ளிக் கார்ட் வியூ இதுக்கு பேர் வந்து கண்டெய்னர்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு எரர் காமிக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெர் இஸ் நோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அவைலபிள் அப்படின்னு வருது ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணணும் அதுக்கு கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர் மேட்சிங் சூப்பர்னு கொடுத்துக்கலாம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணிடும் ஓகே இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வியூ இந்த டிவி நேம் அண்ட் கண்டெய்னர் இருக்குது இந்த ரெண்டு தீம் வந்து ஃபைண்ட் பை ஐடி வச்சு மேப் பண்ணும் ஸோ டிவி நேம் ஈக்குவல்ஸ் ஐட்டம் வியூ டாட் ஃபைண்ட் பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் வியூக்கு என்ன பேர் வச்சுருந்தோம் ஸோ நம்ம வந்து அதுக்கு பி டெக்ஸ்ட் பிடிஎஃப் நேம் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் கார்ட் வியூக்கு கண்டெய்னர் ஈக்குவல்ஸ் ஐட்டம் வியூ டாட் ஃபைன் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் இப்போ அந்த கார்ட் வியூக்கு வந்து நம்ம எந்த ஐடியுமே கொடுக்கலை ஸோ வந்து நம்ம இதுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் பேர் ஐடி கொடுத்துட்டு வந்துடலாம் அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட் வியூ எங்க ஸோ இதுக்கு வந்து எந்த ஐடியுமே நம்ம கொடுக்கல இப்போ வந்து இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துடலாம் ஸ்லாஷ் கார்ட் வியூன்னு கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம பழையபடி இதுக்கு போயிடலாம் போயிட்டு இங்கே கார்ட் வியூன்னு கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டுத்தையுமே வந்து இங்கே மேப் பண்ணியாச்சு அதாவது டிவி நேம் அண்ட் கண்டெய்னர் ரெண்டுமே இங்கே வந்து ஃபைண்ட் பே ஐடி வச்சு மேப் பண்ணிட்டோம் சரி அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஜாவா கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் ஸோ அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து அடாப்டராக ஒர்க் ஆகும் ஸோ கொடுத்துட்டு நியூ ஜாவா கிளாஸ் கொடுங்க அண்ட் இதில் வந்து நம்ம பிடிஎஃப் அடாப்டர்னு பேர் வச்சுக்கலாம் ஸோ இந்த பிடிஎஃப் அடாப்டர் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்டன்ஸ் ரீசைக்கிளர் வியூ டாட் அடாப்டர் இதுக்குள்ள பிடிஎஃப் வியூஹோல்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அண்ட் இதுக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் context இங்கே வந்து கான்டெக்ட்னு கொடுத்துக்கங்க அண்ட் இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் இங்கே வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம் லிஸ்ட் இதுக்குள்ளே ஃபைல்னு கொடுத்துக்கோங்க ஓகே அண்ட் இப்போ அந்த எரரை கிளிக் பண்ணி ஆல் டெண்டர் கொடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான மூணு மெத்தட்ஸ் வந்து டிஃபைன் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் நல் அப்படிங்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ரிட்டன் நியூ பிடிஎஃப் ஹோல் வியூ ஹோல்டர் அதுக்குள்ளே லே அவுட் இன்ஃப்ளேட்டர் டாட் ஃப்ரம் கான்டெக்ட் ஆர் டாட் லே அவுட் டாட் எலமெண்ட் ஹோல்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேரண்ட் மா கொடுத்துருங்க ஸோ இது முடிஞ்சிச்சு அடுத்து வந்து பைண்ட் வியூ ஹோல்டருக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன் பைண்ட் வியூ ஹோல்டருக்குள்ள தான் வந்து நம்ம அந்த பிடிஎஃப் ஃபைலோட நேமை கொடுப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு லிஸ்ட் இதுக்குள்ளே வந்து ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இதுக்கு நேம் பிடிஎஃப் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம் ஹோல்டர் டாட் டிவி நேம் டாட் செட் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்த அந்த லிஸ்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ் டாட் கெட் பொசிஷன் டாட் கெட் நேம் ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா நேம் கிடச்சிரும் அண்ட் ஹோல்டர் டாட் டிவி நேம் டாட் செட் செலக்டட் அதுக்குள்ளே ட்ரூன் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து ஆன் பைன் வியூ ஹோல்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் இப்போ கெட் ஐட்டம் கவுண்ட் வந்து ரிட்டன் ஜீரோ அப்படின்ட்டுருக்கு ஸோ அதுக்கு பதிலாக பிடிஎஃப் ஃபைல்ஸ் டாட் சைஸ்னு கொடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம மெயின் ஆக்டிவிட்டி பேஜுக்கு போயிடலாம் இதில் ப்ரைவேட் பிடிஎஃப் அடாப்டர் பிடிஎஃப் அடாப்டர் அண்ட் அதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஃபைல் பிடிஎஃப் லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம் அதுக்கு நேமு அண்ட் நம்மளோட ரீசைக்கிளர் வியூ இதுக்கு ரீசைக்கிளர் வியூன்னு பேர் வச்சிடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம டிவைஸோட ஸ்டோரேஜ் பர்மிஷன் வாங்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்ட் ஃபோல்டரில் போய் நம்ம பெர்மிஷன் வாங்கணும் ஸோ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி போய்க்கோங்க அண்ட் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல யூசஸ் பர்மிஷன் ரீட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்ருக்கும் அதை கொடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு லைப்ரரியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுத்துருக்கேங்க அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு பில்டாட் கிரேடில் போய்க்கோங்க இந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்டு அந்த இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிங்கவுன்ருக்கும் இதை கொடுத்துக்கோங்க இது கொடுத்தீங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் ஆயிரும் ஸோ ஓகே வந்து இது பில்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மெயின் ஆக்டிவிட்டிக்கு போகலாம் அண்ட் இதுக்குள்ளே நம்ம ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணோம் ரன் டைம் பெர்மிஷன்ஸ்னு கொடுத்துக்கலாம் ஸோ அது நம்ம இதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கல ஸோ வந்து ஆர்டென்டர் ரன்னிங்கை க்ரியேட் மெத்தட் டெஃபினிஷன் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த லைப்ரரியோட இது கிளாஸ் நேம்லாம் இந்த டெக்ஸ்டர் ஸோ டெக்ஸ்டர் டெக்ஸ்ட் டாட் வித் கண்டெக்ஸ்ட் மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் டாட் வித் பெர்மிஷன் மேனிஃபெஸ்ட் டாட் பெர்மிஷன் டாட் ரீட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும் கதை கொடுத்துக்கோங்க டாட் வித் லிசனர் நியூ பெர்மிஷன் லிஸ்ட் என்னன்னு கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே மூணு மெத்தட்ஸ் கிரியேட் ஆகிரும் அதாவது ஆன் பெர்மிஷன் கிராண்டட் ஆன் பெர்மிஷன் டூனிட் அண்ட் ஆன் பெர்மிஷன் ரேஷ்னல் ஷுட் பி ஷோன் அப்படின்ருக்கு ஸோ இந்த மாதிரி மூணு மெத்தட்ஸ் கிரியேட் ஆயிரும் இதுக்குள்ளே அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பிடிஎஃப்னு வச்சுக்கலாம் இது வந்து பெர்மிஷன் கிராண்டடனாக இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் ஸோ இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம் அண்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம் கீழே இந்த மாதிரி இருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பெர்மிஷன் இஸ் ரிகர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸோ ரிகர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் அண்ட் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் டோக்கன் டாட் கண்டினியூ பர்மிஷன் ரிகொஸ்ட்னு கொடுத்துங்க ஸோ இது மூலிமா அந்த யூசர் வந்து பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது திரும்பி அந்த பர்மிஷன் ரிக்வஸ்ட் பண்ணும் ஸோ அந்த டைமில் உங்கள் அலோவரையும் கொடுத்துக்கலாம் அண்ட் இப்போ வந்து நம்ம ஆன் பெர்மிஷன் கிராண்டர்டில் வந்து இந்த டிஸ்பிளே பிடிஎஃப்னு ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு வந்து டெஃபனேஷன் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ கிரியேட் கொடுத்துருங்க சரி இது வந்து வெளியில் கொடுத்துக்கலாம் ஸோ ஓகே அதே மாதிரி இங்கே வந்து டாட் செக் கொடுக்கணும் சாரி நான் மறந்துட்டேன் ஸோ டாட் செக் கொடுத்துக்கோங்க அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம முக்கியமான ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அரே ஃபைல் நேம் வந்து ஃபைன் பிடிஎஃப்னு வச்சிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபைல் ஆர்குமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறோம் இதுக்குள்ளே நம்ம ஒரு அரே கிரியேட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் அதில் வந்து ஃபைல் கொடுத்துட்டு இதுக்கு வந்து அரே லிஸ்ட்டுன்னு பேர் வச்சிடலாம் ஈக்குவல்ஸ் நியூ அரே லிஸ்ட் இப்போ இந்த ஃபைல் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ் ஈக்குவல்ஸ் ஃபைல்ஸ் டாட் லிஸ்ட் ஃபைல்ஸுன்னு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அனுப்புகிற அதாவது இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற அரேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபைலுமே பிடிஎஃப் ஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைலா ஹைட்ரேட் பண்ணி அது வந்து பிடிஎஃப் ஆ இருக்கான்னு செக் பண்ண போறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு லுக் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சிங்கிள் ஃபைல்னு கொடுத்துக்கோங்க சிங்கிள் ஃபைல் அரையோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஸோ இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த அரைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஃபைலையும் தனித்தனியா சிங்கிள் ஃபைல் அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு சிங்கிள் ஃபைல் டாட் இஸ் டைரக்ட்ரி அண்ட் சிங்கிள் ஃபைல் டாட் சாரி டாட் இஸ் ஹிடன் நாட் போட்டுக்கோங்க ஸோ வந்து இது ஹிடனாக இருக்கக்கூடாது ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நான் வந்து ரிக்கஷன் யூஸ் பண்ணி இதே ஃபங்க்ஷன் அந்த மெத்தடுக்குள்ளே அனுப்ப போகிறோம் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அரேலிஸ்ட் டாட் ஆட் ஆல் அதுக்குள்ள ஃபைண்ட் பிடிஎஃப் இதே மெத்தட் அதுக்குள்ள இந்த சிங்கிள் ஃபைல் ஸோ இப்படி நடக்கிறது மூலிமா திருப்பியும் இதே தான் இதே ஃபங்க்ஷன் காலாகி இந்த இடத்துல ரிகர்ஷன் ஆப்பன் ஆகும் ஸோ இது இல்லை அப்படின்னா எல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் இது இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற ஹெல்ஸ் ஸ்டேட்மெண்ட்க்குள்ளே வரும் இதுக்குள்ள அப்படின்னு கொடுத்து டாட் பிடிஎஃப்னு பாருங்க ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே டாட் பிடிஎஃப் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கிற ஃபைல் ஃபார்மெட்டில் தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம அதை தான் செக் பண்ணுறோம் அந்த ஃபைலோட நேமை வாங்கி அது வந்து டாட் எண்ட் என் சொல்லிட்டு செக் பண்ணுறோம் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அரே லிஸ்ட் டாட் ஆடின் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஆட் ஆல் கொடுக்கூடாது ஆடின் கொடுத்துட்டு சிங்கிள் ஃபைல்னு கொடுக்கணும் ஸோ அவ்வளோதான் அண்ட் இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹைட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரிட்டன் அரே லிஸ்ட் கொடுத்துக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நம்ம அரே லிஸ்ட்டை ரிட்டன் பண்ணோம் ஸோ ரிட்டன் அரே லிஸ்ட் ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஃபைன் பிடிஎஃப் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்து நம்ம டிஸ்பிளே பிடிஎஃப் ஃபங்க்ஷன் போடணும் ஸோ இந்த இடத்துல முதல்ல நம்ம ரீசைக்ளர் வியூ வந்து வியூ வியூபை ஐடி கொடுத்து மேப் பண்ணிக்கலாம் ரீசைக்ளர் வியூ ஈக்குவல்ஸ் ஃபைண்ட் வியூபை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் ஸோ ரீசைக்கிள் வியூன்னு தான் ரீசைக்கிளர் வியூன்னு கொடுத்துருந்தோம் ஸோ கொடுத்தாச்சு அண்ட் ரீசைக்கிள் வியூ ரீசைக்கிளர் வியூ டாட் செட் ஃபிக்ஸ்டு சைஸ்னு இருக்கும் செட் ஹேஸ் ஃபிக்ஸ்டு சைஸ் இருக்கும் அதை வந்து ட்ரூ கொடுத்துக்கங்க and வியூ டாட் செட் லே அவுட் மேனேஜர் அண்ட் இதுக்குள்ளே நியூ கிரிட் லே அவுட் மேனேஜர் இருக்கும் ஸோ கொடுத்துட்டு திஸ் கமா த்ரீன்னு கொடுத்துக்கோங்க ஸோ அதாவது ஒரு ரோவில் மூணு ஃபைல்ஸ் இருக்கும் மூணு பிடிஎஃப் ஃபைல் இருக்கிற மாதிரி அலைன் ஆகிக்கும் அண்ட் அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடிஎஃப் லிஸ்ட் ஈக்குவல் டு நியூ அதே லிஸ்டன்னு கொடுத்துக்கங்க அண்ட் இந்த பிடிஎஃப் லிஸ்டில் டாட் ஆட் ஆல் ஃபைண்ட் பிடிஎஃப் இதுக்குள்ள என்வரன்மெண்ட் டாட் கெட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டைரக்டரி ஸோ அவ்வளோதான் அண்ட் அடுத்து பிடிஎஃப் அடாப்டர் ஈக்குவல்ஸ் நியூ பிடிஎஃப் அடாப்டர் இதுக்குள்ளே திஸ் கமா PDF List ஸோ இப்போ இங்கே வந்து எரர் காமிக்குது அது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலை க்ரியேட் கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கும் ஸோ வந்து இந்த பிடிஎஃப் அடாப்டர் அந்த ஜாவா ஜவாப் பேஜுக்குள்ளே போயிடும் இங்கே போயிட்டு வந்து நம்மளுக்கு கேட்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கான்டெக்ட் கொடுத்துக்கலாம் சாரி கான்டெக்ட் மெயின் ஆக்டிவிட்டி ஃபைல் ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் டாட் கான்டெக்ட் ஈக்குவல் டு கான்டெக்ட் அதே மாதிரி திஸ் டாட் பிடிஎஃப் ஃபைல் ஈக்குவல் டு பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு கொடுத்தோங்க ஸோ அவ்வளோதான் வந்து எரர் காமிக்குது ஸோ இந்த இது வந்து தெரியல அப்படி வந்துச்சுன்னு வேறதாக இருக்கும் ஸோ அதை வந்து எடுத்து விட்ருலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ அப்படின்னா அந்த ஏரர் வந்து போயிருச்சு ஸோ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்குலர் வியூ டாட் செட் அடாப்டர் இங்கே வந்து பிடிஎஃப் அடாப்டர் வந்து செட் பண்ணிடலாம் ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம ஃபோனில் வந்து ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து ஆப் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிரேடில் பில்ட் ஆகிடுச்சு அண்ட் இன்ஸ்டால் கேட்குது நம்ம இன்ஸ்டால் கொடுத்துருவோம் ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பர்மிஷன் கேட்குது ஸோ இது வந்து இதுக்கு அலோ கொடுத்துர்லாம் அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரன்லேயே பார்த்தா தெரியும் ஸோ கன்சோலில் பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாமே எல்லா அதாவது நம்ம ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜில் இருக்க எல்லா பிடிஎஃப் ஃபைல்ஸையுமே இப்போ காமிக்குது ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம் பிகாஸ் வீடியோ ஏற்கனவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அண்ட் இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஃபோனில் இருக்கிற அதாவது நம்ம ஸ்டோரேஜில் இருக்கிற எல்லா பிடிஎஃப் வந்து இந்த ஆப்பில் வியூ பண்ணுறதுன்னு பார்த்தோம் அண்ட் அடுத்த எபிசோடில் வந்து இந்த பிடிஎஃபில் எப்படி வந்து ஆன்கிளிக் லிசனர் யூஸ் யூஸ் பண்ணி வியூ பண்ணுறது இதில் இருக்கிறது டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணுவோம் அண்ட் இதோட சோர்ஸ் கோடு வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ எங்கள் பிளாகில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் இது ரிலேட்டட் இமேஜஸையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்துருக்கிறேன் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே லேஸ் அடுத்த எபிசோட்டில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பை 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 பை